நம்மள மாதிரி மனுஷங்க ஒரு வேலையை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு நம்பிக்கையோட அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா தலையெழுத்து அந்த வேலையை அவங்களுக்கு எமனா அமைஞ்சிருது. இன்னைக்கான நம்ம வீடியோல சில மக்களுக்கு அவங்க செய்யற வேலை அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சதான் பார்க்க போறோம். இன்னும் சில பேர் மக்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதே கெட்டது அவங்களுக்கே திரும்பி வந்துருது. அப்படிப்பட்ட சம்பவங்களையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கிரியேட் பண்ண எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு, ஆனா இதை நீங்க லைக் பண்ண ஒரு செகண்ட் போதும். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஏன்னா உங்க சப்போர்ட்னாலதான் நம்ம சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பில்டிங் கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எப்போதும் அவங்க தங்களோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போதுதான் நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங் நமக்கு கிடைக்குது. ஆனா சில நேரங்களில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துருது. வழக்கம் போல ஒர்க்கர்ஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சீலிங் போடுறதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே நடந்த சம்பவத்தை அவங்க யாரும் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கோட ஒரு பக்கம் கொஞ்சம் செகண்ட்லயே அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருது. அது மேல வேலை பார்த்த சில ஒர்க்கர்ஸும் கீழே விழுந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த பில்டிங் மேல முதல் நாள் பெஞ்ச மழை தண்ணி தேங்கி நின்றுருக்கு. அந்த தண்ணி காயறதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ் வேலையை தொடங்கினால வெயிட் தாங்க முடியாம சீலிங் உடஞ்சு கீழே விழுந்துருக்கு. ஆனா நல்ல வேலையா அங்க வேலை பார்த்த யாருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படல. பெரிய ஷாப்பிங் மால்ஸ்ல எஸ்கலேட்டரை பார்த்துருப்போம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் தடவை ஏறும்போது ஏதோ அந்த இடத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க எஸ்கலேட்டர்ல போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோல ரெண்டு தாத்தாங்க கீழே வர எஸ்கலேட்டர் வழியா மேல ஏறாங்க. இமயமலையில ஏறவங்க கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா இந்த தாத்தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறாங்கன்னு பாருங்க. இதுல காமெடி என்னன்னா, அவங்க கீழே வர எஸ்கலேட்டர் வழியா மேல ஏறாங்க, அதனால எந்த அளவுக்கு மேல ஏறாங்களோ அந்த அளவுக்கு கீழையும் வர்றாங்க. இதை பார்த்து ஷாப்பிங்ல உள்ள எல்லாருமே சிரிச்சு எப்படியோ கீழே மேல விழுந்து தட்டு தடுமாறி அந்த ரெண்டு தாத்தாங்களும் மேல ஏறிட்டாங்க. நீங்க எப்பயாச்சும் கீழே வர எஸ்கலேட்டர் வழியா மேலையும் மேல போற எஸ்கலேட்டர் வழியா கீழையும் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடு இல்லைன்னா தொழிற்சாலைகள்ல அதிகப்படியான புகையை வெளியேற்றுறதுக்காக இப்படிப்பட்ட பிரம்மாண்ட சிம்னிகளை வச்சிருப்பாங்க. அந்த சிம்னிங்க பழசாயிருச்சுன்னா வச்சிருக்கிறது ஆபத்துன்னு இடிச்சு தள்ளிட்டு புதுசா வேற கட்டுவாங்க. அப்படிதான் இங்க ஒருத்தர் தன்னோட வீட்டு பக்கம் இருந்த சிம்னி இடிச்சு தள்ளிட்டு வேற ஒண்ணு புதுசா கட்ட நினைச்சிருக்காரு. அதுக்காக பெரிய ஜேசிபியை வச்சு தன்னோட சிம்னி இடிச்சு தள்ளிருக்காரு. ஆனா தான் காரை சிம்னிக்கு பக்கத்திலேயே பார்க் பண்ணி வச்சிருந்ததை மறந்துட்டாரு. அதனால சிம்னி இடிஞ்சு கரெக்டா கார்ல விழுந்து கார் நஞ்சு போயிருச்சு. தன்னோட காருக்கு தன்னாலே இப்படி ஒரு நிலைமை வரும்னு இவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாரு. அந்த கார்ல விழுந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுங்க. கனடாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்த சிசிடிவி கேமரால இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல ஒரு பையனும் பொண்ணும் ஷாப்பிங் பண்றதுக்காக வராங்க. அப்போதைக்கு அந்த பையன் ஷாப்பிங் பண்ணிட்டு கேஷ் கவுண்டர் கிட்ட வர்றான். ஆனா அந்த பையன் கையில காசு இல்ல போல் இருக்கு. காசு கொடுக்காம அந்த பையனும் பொண்ணும் தப்பிச்சு விட பாக்குறாங்க. டோர் கிட்ட நின்ன செக்யூரிட்டி ரெண்டு பேரையும் வெளியே போக விடாம புடிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்டோர் மாடியில இருந்த ஒரு ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருச்சு. ஆனா அந்த பொண்ணோட கெட்ட நேரம் மேல இருந்த சீலிங் உடஞ்சி கீழே தொப்புன்னு விழுந்துருது. விழுந்த ஸ்பீட்ல அந்த பொண்ணோட கால் நல்ல பிராக்சரும் ஆயிருக்கு. இனி தப்பிக்க வழியில அந்த பொண்ணே அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுது. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சா அதை விட பயங்கரமான கெட்டது நமக்கே திருப்பி நடக்கும்னு. அதனால யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய நினைச்சு பார்க்காதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி மிஷினை பார்த்துருப்போம். இந்த மிஷினை யூஸ் பண்ணி கான்கிரீட்டை சமப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த பில்டிங் மேலே ஒர்க்கர்ஸ் இந்த மிஷினை யூஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் போல ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த ஒர்க்கர்ஸ் மேலேயும் சிமெண்ட் அள்ளி தெளிக்குது. அந்த ஒர்க்கர்ஸ் அந்த மிஷினை நிப்பாட்டுறதுக்காக தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, கட்டையை வச்சு நிப்பாட்ட பார்க்குறாங்க, பிளாஸ்டிக் கவரை போட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அந்த மிஷின் அவங்க யாருக்கும் அடங்காமல் தாறுமாறாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல